ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இப்பொழுது உமது பிள்ளைகளாக, குடும்பமாக, சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை தொழுது கொள்கிற போது நீர் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உன்னுடைய தூய ஆவியானவரின் திருப்பிரசன்னத்தால் எங்களை நிரப்பீராக. எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஜபம், எங்களுடைய வேண்டுதல்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை சேர்ப்பதாக. நீர் அவற்றை ஏற்று எங்களுடைய வழிபாட்டில் பங்கு பெற்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையில் 246வது பாடலில் முதல் சரணம், இரண்டாம் சரணம் மற்றும் ஆறாம் சரணங்களை பாடி ஆண்டவரை போற்றுவோம். பாமாலை 246, அன்புருவாம் என் ஆண்டவா, எம் ஜபம் கேளும் நாயகா என்ற பாடலின் முதலாம், இரண்டாம் மற்றும் ஆறாம் சரணம். நாம் கடவுளை தொழுவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிருக்கிறவர்களாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வார்த்தைகளை கேட்கவும், நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை.
ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி கடவுளுடைய பக்தியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல், அவர் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி, பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யாய் மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவி மருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். கர்த்தருடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களைக்குள்ள மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்குமுடையவர்களே. ஆமேன். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 43 முடிய. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனங்கள் 37 தொடங்கி 43 முடிய. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமுள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3:1-16. பிலிப்பியர் 3:1-16. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதுவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும்.
நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவன் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தெரிந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுக்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 வரை. மத்தேயு 19 வசனங்கள் 16 முதல். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போகவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் நான் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்வனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்து, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. 100வது சங்கீதத்தை பாடகர் குழுவினரோடு இணைந்து நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். No.
நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பலமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்து கேரி சர்வலமுள்ள பிதாவாகி கடவுளை வரது வாரிசில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மறித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய விஜயனும் நின்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருச்சபையினுடைய இளைஞர் குழுவினர் இன்றைக்கு ஒரு சிறப்பு பாடலை நமக்கு வழங்குவார்கள்.
திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு இல்லை என்று சொல்லியிருந்தால் ஜூன் மாதம் 4வது வாரத்தில் நம்முடைய திருச்சபையின் இளைஞர் குழுவினர் இன்றைக்கு இளைஞர் ஞாயிறு கொண்டாடியிருப்பார்கள். ஆகவே இந்த நாளை நாம் நினைந்து அனைத்து இளைஞர்களையும் வாலிப ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறோம். சேகர குழுவின் சார்பாகவும் நல்மை பெறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாகவும் இளைஞர் குழுவினரை வாழ்த்துகிறோம். இன்று வழிபாடு முடிந்த பிறகு 10 மணிக்கு நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு ஊடகத்தின் வழியாக வகுப்புகள் விவிலிய வகுப்பு நடைபெறும். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த விவிலிய வகுப்பில் பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திலே வருகிற நாட்களில் நம்முடைய இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வகையிலே மனமோ வந்து பொருளுதவி செய்ய விரும்புகிறவர்கள், நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்கப்பட்ட வங்கி கணக்கின் வழியாக உங்களுடைய பொருளுதவிகளை செய்யும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 70 குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய விரும்புகிறோம். ஒரு குடும்பத்திற்கு பொருளுதவி செய்வதற்கு ₹1200 தேவைப்படுகிறது. 70 குடும்பங்களுக்கு ₹84,000 தேவைப்படுகிறது. ஆகவே விருப்பமுடையவர்கள், கொடுக்க இயன்றவர்கள் தங்களால் இயன்ற காணிக்கைகளை சர்ச் ஆஃப் தி குட் ஷெப்பர்ட் வில்லேஜ் சர்ச் ஃபண்ட் கணக்கிற்கு செலுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு செயலர் அவர்களையோ அல்லது பொருளர் அவர்களையோ அல்லது ஆயரையோ தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆயரை அல்லது கோவில் பிள்ளையை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்களுடைய காணிக்கைகளை காணிக்கை பெட்டியில் அளித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜபிக்கலாம். கடலூர் குருசேகரத்தில் சேந்தரன் கிள்ளை கிராம சபையினுடைய ஆலய கட்டுமான பணி ஏறக்குறைய நிறைவடைகிற தருவாயில் இருக்கிறது. ரோலை நாம் கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஆலயத்தை நாம் திறந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரலாம். ஒருவேளை அரசு ஆலயங்களை திறக்கலாம் என்கிற உத்தரவு தருகிற போது சேந்தரன் கிள்ளை கிராம சபையினர் புதிய ஆலயத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி நாம் அந்த ஆலயத்தை இறைவப்படைப்பு செய்வது நலமாக இருக்கும். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கூட பேராயர் ஜபத்தோடு கூட நாம் அந்த ஆலயத்தை திறந்து வைக்க யோசிக்கலாம். அது குறித்து உங்களுடைய ஆலோசனைகளை சேகரக்குழு செயலர் பொருளருக்கு வழங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் இன்று 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் டெய்சி ராணி அலெக்சாண்டர், மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் ஆர் டேனியல் புஷ்பராஜ். 29ஆம் தேதி க்ளோரியா ஜானட், மிஸ்டர் ஏ பீட்டர் பிரேம்ராஜ், மிஸ்டர் சி எட்சர் ராஜ், மிஸ்ஸஸ் உஷாராணி கிறிஸ்டி, மிஸ்ஸஸ் குரேசி, மிஸ்டர் எல் எட்வின் பால், மிஸ்டர் திருநாவுக்கரசு தாமஸ், மார்த்தாள் பாலசிங், க்ளோரியா ஜானட். 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜி சாந்தினி பிரின்சஸ், மிஸ்ஸஸ் பிரேமா எட்வர்ட், மிஸ்ஸஸ் பி பிரவீனா, மிஸ்டர் ஜே ஜோசப், மிஸ்டர் எம் அருண் அபிலேஷ், வசந்தி விக்டோரியா. 1ஆம் தேதி மிஸ்டர் பி ஜி ரமோத், வி மோனிலா ரெபேக்கா, மிஸ்டர் எஸ் சுந்தரம், பீட்டர் ஜெய் சூர்யா மைக்கேல், ஆர் சஞ்சய் ஜான் பால், எஸ் சி ஞானையா, ஆர் ஏஞ்சலின் ரஞ்சிதம்.
ஜூலை ரெண்டாம் தேதி மிஸ் விபிஎம் திலகராணி, மிஸ்ஸஸ் ஷர்லின் இசபெல்லா, மிஸ்ஸஸ் ஷர்மிளா சாந்தகுமார், மிஸ்ஸஸ் பியூலா ராஜசெல்வி, வி ஷாரன் பெனிட் மெட்டில்டா, மிஸ்டர் டி ஜோசப், ஏ ரபீலா பிரீத்தி, டி பிரசில்லா. ஜூலை மூன்றாம் தேதி மிஸ்டர் இ ஞானையா, மிஸ்ஸஸ் ஏ ரஜினா, சி ஜெஷூரன், மிஸ்டர் டி ஜோயல் வினோத், மிஸ்ஸஸ் ஜெயராணி ஜெயமணி. நான்காம் தேதி மிஸ்ஸஸ் ஐரின் சாய்ஸ், மிஸ்டர் எஃப் வி ஜேம்ஸ் ராஜசேகர், எஸ் ஃபெனில் ராஜ்குமார், எஸ் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் சுலோச்சனா விக்டர் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை நாம் நன்றியோடு கர்த்தருக்குள் நினைவுகூறுகிறோம். திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் ஜூன் மாதம் 29ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஞானராஜ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மிஸ்டர் ரிச்சர்ட் மதிவானன், மிஸ்ஸஸ் ஜெசி டைசி, மிஸ்டர் பர்னபாஸ் பக்தவச்சலம், மிஸ்ஸஸ் மேரி பர்னபாஸ். 30ஆம் தேதி மிஸ்டர் ஜாஷ்வா ஸ்ரீனிவாசன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சுதா. ஜூலை 2ஆம் தேதி மிஸ்டர் டி சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் சந்தியா, மிஸ்டர் தெய்வசிகாமணி, மிஸ்ஸஸ் நளினி மெட்டில்டா, மிஸ்டர் எஸ் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் ஜமுனா ராணி. ஜூலை 3ஆம் தேதி மிஸ்டர் இமானுவல் திமத்தே, மிஸ்ஸஸ் ஆலிஸ், ரெவரன் ஜியர்ன செல்வதுரை, மிஸ்ஸஸ் நிலோஃபர். 4ஆம் தேதி மிஸ்டர் எல் மோசஸ் ரத்னம், மிஸ்ஸஸ் தேவசுந்தரம் தம்பதியர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். நாம் மீண்டுமாக பாமாலையில் 249வது பாடல், நல்மீட்பர் பட்சம் நில்லும் என்ற பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். Amen.
கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நான்காம் ஞாயிறு இளைஞர் ஞாயிறாக நம்முடைய சென்னை பேராயத்தில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த தொற்று நோய் ஊரடங்கினாலே ஒருவேளை இளைஞர்கள் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாட இயலாவிட்டாலும் இன்றைக்கு சிறப்பு பாடல் பாடி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். நன்மை பெறாலே திருச்சபை குடும்பத்தின் சார்பாக இளைஞர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று தினந்தோறும் நம்முடைய ஜபங்களிலே வேண்டிக் கொள்வோம். இந்த வாரம் 26ஆம் நாள் இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இல்லிசிட் டிராஃபிக்கிங். ஒவ்வொரு சிறப்பு நாட்கள் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 26ஆம் தேதி சட்டவிரோதமாக கடத்துதல், போதைப் பொருள்கள் பயன்படுத்துதல் இவைகளுக்கு எதிரான நாளாக கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 26ஆம் தேதியே இன்னொரு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர். கொடுமைகளினாலே வன்கொடுமைகளினாலே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற நாளாகவும் ஜூன் 26 இருக்கிறது. சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை வன்முறையினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தந்தை மகன் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். இதுபோன்ற வன்முறை சம்பவங்களுக்கு எதிரான நாளாக ஜூன் 26 இருக்கிறது. இதை நினைவிலே வைத்து வேண்டிக் கொள்வோம். இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்று வேண்டுதல் செய்வது மட்டுமல்ல கண்டிக்கவும் செய்கிறோம். இந்த நாளிலே மீண்டுமாக வாலிப பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். டிசைப்பிள்ஷிப் அஸ் விட்னஸ், சான்று பகருகிற சீடத்துவம் என்கிற தலைப்பின் கீழாக கடவுளுடைய வார்த்தைகளை சிந்திக்க நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இயேசுவுக்கு முன்னாலேயும் ஆசிரியர் மாணவர்கள் இருந்தார்கள். ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை கற்றுத்தருகிற ஆசிரியராக அவர் இருப்பார். வாழ்க்கை முறையை, வாழ்க்கை கல்வியை அல்லது தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிற அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற மாணவர்கள் இருந்தார்கள். டிசைப்பிள் என்கிற வார்த்தைக்கு நேரடியாக பொருள் கொள்ள வேண்டுமானால் அ லேர்னர், கற்றுக்கொள்பவர் என்கிற அர்த்தத்தை அது தருகிறது. அல்லது மற்றவருடைய கற்பித்தலை பின்பற்றுகிறவர், சீடராக மாணவராக இருக்கிறார். அவர் கற்றுக்கொள்கிறவர் மட்டுமல்ல, அதன்படி நடக்க முயற்சிப்பவரும் நடக்கிறவருமாக இருக்கிறார். ஆகவே சீடர் ஆசிரியரைப் போல மாற விரும்புகிறவராய் இருக்கிறார். இயேசுவும் தம்மோடு இருக்கும்படி 12 சீடர்களை தெரிந்து கொள்கிறார். மத்தேயு 10:4 வசனங்களில் அதை நாம் பார்க்கிறோம். பிறகு லூக்கா 10:1 அதிகாரத்திலே பார்க்கிறது போல 70 சீடர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அதற்கு பின்னாலே எண்ணற்ற சீடர்கள், ஆண்களும் பெண்களும் இயேசு ஆண்டவரை பின்பற்றுபவர்களாக, அவருடைய கற்பித்தலை விரும்பி கேட்கிறவர்களாக, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்த முற்படுபவர்களாக நாம் காண்கிறோம். மத்தேயு 4:25 அந்த குறிப்பு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக கொடுத்த கட்டளை, மத்தேயு 28:19, சீடர் ஆக்குங்கள்
சீடராக்குங்கள். 19 வசனம், எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். 20 வசனத்தில் முக்கிய பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள். சீடராக்குங்கள், அவர்களுக்கு கற்பியுங்கள் என்பது ஆண்டவர் நம் கொடுத்த கட்டளையாய் இருக்கிறது. எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், மூவரு கடவுளின் பெயராலே திருமுழுக்கு பெற்ற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீடர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாக இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். லூக்கா 6:40 வசனத்தில் சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம்முடைய குருவை போலவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். டு பி அ டிசைப்பிள் இஸ் தென் இஸ் டு ஷைன் டு பி லைக் ஹிம், ஸ்ட்ரைவ் டு பி லைக் ஹிம். ஒருவேளை உண்மையான சீடர் என்பவர் ஆண்டவர் இயேசுவை போலவே மாற விரும்புகிற, முயற்சிக்கிற ஒருவராய் இருக்கிறார். கிறிஸ்துவின் சீடர் கிறிஸ்துவை போல இருப்பதற்கு முயற்சி செய்கிறவர் அல்லது இருக்க விழைபவராக இருக்கிறார். சாட்சியுள்ள சீடர், டிசைப்பிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் சீடர்களாக இருக்க நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். சான்று அல்லது சாட்சி, இதற்கு நாம் பயன்படுத்துகிற ஆங்கில வார்த்தை விட்னஸ். இட் மீன்ஸ் டு அப்சர்வ் அண்ட் ஆல்சோ மீன்ஸ் டு டெல். ஒரு புறத்தில் கவனித்தல், உற்று நோக்குதல், இன்னொரு புறத்தில் அறிவித்தல், மற்றவருக்கு சொல்லுதல். கிறிஸ்தவ வாழ்வை அளவிடும் கருவியாக இந்த சான்று அல்லது விட்னஸ், சாட்சியம் இருக்கிறது. விட்னஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்வுக்கு சாட்சி. இன்று நாம் படித்த நற்செய்தி பகுதியில் முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறதை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 3:22-30 வசனங்கள் அடங்கிய பகுதியை நாம் பார்ப்போம். முதலில் 22-24 வசனங்கள் அடங்கிய பகுதியை சற்று பாருங்கள். யூதேயாவில் இயேசுவும் அவரது சீடர்களும் திருமுழுக்கு அளிக்கிறார்கள். முழுக்கு முனிவர் யோவானும் தொடர்ந்து திருமுழுக்கு அளித்து வருகிறார். இயேசுவானவர் திருமுழுக்கு அளிப்பது என்பது யோவான் ஸ்நானகனுக்கு போட்டியாக அல்ல. யோவான் ஸ்நானகன் அளித்த திருமுழுக்கு பணியை உறுதிப்படுத்துகிற வண்ணம் இயேசுவும் அவருடைய சீடர்களும் இந்த திருமுழுக்கை பின்பற்றுகிறார்கள். மோர் ப்ராபபிளி இட் ரெப்ரசன்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த பேப்டிசம் ஆஃப் ரிபென்டன்ஸ். யோவான் ஸ்நானகன் அறைகூவல் கொடுத்து விடுத்த மனம் திரும்புதலுக்கான நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் ரிபென்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை இயேசுவானோரும் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே புரிந்து கொள்கிறோம். யோவானின் வார்த்தைகளையே இயேசுவானவரும் தன்னுடைய முதல் பிரசங்கமாக தொடங்குகிறார். When Jesus began to preach, he began with John's same message. Matthew chapter 3 verse 2, chapter 4 verse 17. மத்தேயு 3:2 வசனம், யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். மத்தேயு 4:17 வசனத்தில், அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் செய்து கொண்டிருந்த பிரசங்கத்தையே இயேசுவானவர் தம்முடைய திருப்பணி தொடக்கத்திலே தொடங்குகிறதையும் நாம் பார்க்கிறோம். இயேசுவாண்டவர் திருமுழுக்கு கொடுத்த இடம் பற்றி யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடவில்லை. ஆனால் யோவான் ஸ்நானகன் சலீம் என்கிற இடத்திற்கு அருகிலே ஐனோன் என்ற இடத்தில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். ஏனென்றால் அங்கே தண்ணீர் நிறைய இருந்தது, அல்லது தேர்வர் நியூமரஸ் ஸ்ப்ரிங்ஸ், நீரூற்றுகள் நிறைய இருந்ததினாலே யோவான் ஸ்நானகன் அந்த இடத்திலிருந்து திருமுழுக்கு அளித்து வந்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அப்படி சொல்லுகிற போது
யோவான் ஸ்நானனுடைய பணி தொடர்ந்து கொண்டிருந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். பீப்புள் கெப்ட் கம்மிங் அண்ட் பீயிங் பேப்டைஸ்ட். ஒரு புறத்தில் இயேசுவானவர் தன்னுடைய திருப்பணியை தொடங்கி அவருடைய வார்த்தைகளை கேட்டு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் யோவான் ஸ்நானகனை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். 25 வசனத்தில் யோவான் சீடருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி ஒரு விவாதம் எழுந்ததாக யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த விவாதத்தை பற்றி விளக்கமாக சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த விவாதத்திற்கு பிறகு யோவானன் சீடர் யோவானிடத்தில் சென்று, நீர் சாட்சி கொடுத்த இயேசுவானவரும் திருமுழுக்கு அளிக்கிறார் என்கிற செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, சீடர்கள் மிகவும் வருத்தத்தோடு சொன்னது போல தெரிகிறது. ஏனென்றால் எல்லாரும் அவருக்கு பின் செல்கிறார்கள், அவரிடத்தில் செல்லுகிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார். ஈஸ் பேப்டைசிங் அண்ட் ஆல் ஆர் கம்மிங் டு ஹிம். எல்லாரும் அவரிடத்தில் செல்லுகிறார்கள். இந்த குறிப்புக்கு யோவான் சரியான பதிலை தருகிறார். ஜான்ஸ் ஆன்சர் டு த ஒரிட் டிசைபிள்ஸ். ஒருவேளை எல்லாரும் இயேசுக்கு பின்னாலே செல்லுகிறார்களே என்று வருத்தப்படுகிற சீடர்களின் கேள்விக்கு யோவான் சரியான பதிலை 27 வசனத்திலிருந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27 வசனத்தில் யோவான் இப்படி சொல்லுகிறார், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை கடவுளுடைய சித்தம் இல்லாவிட்டால், கடவுளிடத்திலிருந்து கிடைக்கிற பரிசாகவே சீடர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை யோவான் பிரசங்கித்ததை கேட்டு சீடர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்பதும் கடவுளிடத்திலிருந்து அருளப்பட்டதாக இருக்கிறது. அதை போலவே இயேசுவானவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து பலர் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு கூற்றும் கடவுளிடத்திலிருந்து வந்ததற்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். மட்டுமன்றி 28 வசனத்தில் அவர் சொல்லுகிற போது, நான் மேசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாய் அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். ஏற்கனவே அவர் தம்முடைய சீடர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார், நான் மேசியா அல்ல, மேசியாவுக்கு முன்னோடியாய் வந்திருக்கிறவர் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி அவர் பலமுறை சொல்லியிருக்கிறது இங்கே நினைவுபடுத்துகிறார். இயேசு யார் என்பதையும் தான் யார் என்பதையும் அவர் மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டிருந்தார். தம் சீடருக்கு முன்னமே கற்பித்தும் இருந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் முன்னோடியாயிருக்கிறார், ஃபோர் ரன்னர் ஆஃப் த மெசையா. மேசியாவுக்கு முன்னோடியாக அவர் வந்தார். ஏசாயா 40:3 வசனம், குரலொளி ஒன்று முழங்குகிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் என்று சொல்லி தீர்க்கரின் குரல் அங்கே துணிக்கிறது. மலாக்கி 3:1 வசனத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழி ஆயத்தம் செய்வார், அப்பொழுது நீங்கள் தேடுகிற தலைவர் திடீரென்று தம் கோவிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்று தீர்க்கர் சொல்லுகிறார். ஒருவேளை தீர்க்க தரிசிகளால் மெசியாவுக்கு முன்னால் வந்து வழியை ஆயத்த பண்ணுகிற ஒருவர் என்று சொல்லப்பட்டவராக யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். யோவானின் தந்தை நமக்கு தெரியும், சகரியா அபிய ஆசாரிய குலத்திலிருந்து வந்தவர். தாய் எலிசபெத் ஆரோனின் வழியில் வந்த மகள். இவர்களுடைய பிள்ளையாக யோவான் ஸ்நானகன் பிறந்து, ஆனால் ஒரு முனிவரைப் போல வனாந்தரத்திலே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு உறுதியாய் சொல்லுகிற ஒரு வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசியாக நாம் யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். அவர் தன்னை பற்றி சொல்லுகிற போது, மணமகனின் தோழர் என்று தம்மை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை சீடர்கள் கவலைப்படுகிறார்கள், ஓ இயேசுவானவருக்கு திடீரென்று எல்லாரும் சீடர்களெல்லாம் அவர் பின்னால் செல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற போது, தாம் மணமகன் அல்ல, மணமகனுடைய தோழர், friend of the bridegroom என்று தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார். John explained to his followers that he was like the best man at a wedding. He is not the bridegroom. He is not to be the focus of attention. ஒருவேளை மணமகன் தான் எல்லாரும் விரும்பி பார்க்கப்பட வேண்டியவர், மணமகளுக்கு சொந்தமானவர் மணமகன். மணமகனுடைய தோழர் முக்கியம் இல்லை.
மணமகளின் தோழரோ மணமகனின் தோழர் அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறவராக அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கூட இஸ்ரேல் மக்கள் மணவாட்டியாக இருக்கிறார்கள். யாவே யெகோவா கடவுள் மணமகனாக அல்லது கணவராக புரிந்து கொள்ளப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் திருச்சபை என்கிற மணவாட்டிக்கு ஆண்டவர் இயேசு மணவளனாக இருப்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். மணமகளின் தோழராக யோவான் ஸ்நானகன் தான் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார். Therefore the joy of mine is fulfilled. ஆகவே தான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னோடியாய் வந்தவர். நான் மணமகனாகிய மெசியா அல்ல, மணமகனின் தோழர். ஆகவே நான் யார் என்பதை அவர் புரிந்து கொண்டதனாலே அவருடைய மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கிறது. என்னுடைய மகிழ்ச்சியும் இது போன்றது என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். We know that John was baptizing people. He had disciples and followers of his own. Yet John knew his role was to prepare people for someone greater the Christ. ஒருவேளை அவர் தன்னை காட்டிலும் மேலான உயர்ந்த மெசியாவுக்காக கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் என்பதை அவர் அதிகமாய் அறிந்திருந்தார். யோவான் 1:30-34 அடங்கிய பகுதியை ஒருவேளை நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி பார்க்கிற போது இயேசுவை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகத்தின் பாவத்தை போக்குபவர் என்று சொல்லுகிறார். தூய ஆவியானவர் புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது வருகிறதை கண்டேன் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருவதாக குறிப்பிடுகிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, தான் யார் என்பதை யோவான் ஸ்நானகன் மிகவும் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், முப்பதாம் வசனம், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். He must increase, but I must decrease. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். John the Baptist understood it was good for him to become less visible and known, for Jesus to become more visible and known. ஒருவேளை இயேசுவானவர் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், அவருடைய செயல்களும் வார்த்தைகளும் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை பற்றி செல்வாக்கு குறைந்து கொண்டே போனால் நல்லது என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் நினைக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ சீடரின் நோக்கமும் இதுவாக தான் இருக்க வேண்டும். குறிப்பாக திருச்சபை தலைவர்கள், பிரசங்கிமார்கள், அல்லது இன்றைக்கு சொல்லப்படுகிற மாடர்ன் செலிபிரிட்டி பாஸ்டர்ஸ் தங்களை பற்றி எண்ணுகிற போது தங்களை மேலாக எண்ணாமல் கிறிஸ்துவின் புகழ் பெருக வேண்டும், கிறிஸ்துவின் மாட்சி பெருக வேண்டும், கிறிஸ்துவனுடைய பெயர் விளங்க வேண்டும், எங்களுடைய பெயர்கள் அல்ல என்பதில் நோக்கமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஜான் புட்ஸ் ஜீசஸ் இன் த ப்ரீ எமினன்ட் பிளேஸ். முக்கியமான இடத்துல இயேசுவை வைத்து அவர் அழகு பார்க்கிறார். ஜான் த பேப்டிஸ்ட் ஷோஸ் அஸ் தட் வி மே பி வெரி பாப்புலர் அண்ட் அவுட்வர்ட்லி சக்சஸ்ஃபுல் அண்ட் ஸ்டில் பி ஹம்பிள். நாம் ஒருவேளை வாழ்விலே வெற்றி மிகுந்தவர்களாக புகழ்ச்சிக்குரியவர்களாக இருந்தாலும் தாழ்மையோடு கூட இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தாழ்மை என்கிற பண்பை யோவான் நமக்கு கற்றுத்தருகிறார். எளிமையும் தாழ்மையும் நிறைந்த யோவான் ஸ்நானகன் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவுக்காக அவர் இரத்த சாட்சியாகவும் மரிக்கிறார். கிறிஸ்டியன் டிசைப்பிள்ஷிப் இஸ் ஹம்பிள் டிசைப்பிள்ஷிப். கிறிஸ்தவ சீடத்துவம் என்பது தாழ்மையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும், அல்லது தாழ்மையை வெளிப்படுத்துகிற சீடர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது இயேசுவானவர் நமக்கு காண்பித்த முன்மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவானவர் தம்மையே தாழ்த்தினார், தம்மையே வெறுத்தார், தம்மை ஒன்றுமில்லாதவராக மாற்றிக்கொண்டார், நமக்காக உலக மீட்புக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார், கடவுளுடைய சித்தத்திற்கு மீட்பின் பணி திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஒருவேளை கிறிஸ்துவை போல நாமும் தாழ்மையை முன்மாதிரியாக கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். நம்மிலே பலருக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் அல்லது ஃபேன்ஸ் ரசிகர்கள் போன்ற பலர் நம்மை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரிமெம்பர் ஜான் த பேப்டிஸ்ட் லெட் இஸ் டிசைபிள்ஸ் டு கிரைஸ்ட். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
எப்படி யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு காண்பித்தாரோ அதை போல நம்மை பின்பற்றுகிற அல்லது நம்மை பார்த்து கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நாம் கிறிஸ்துவை காண்பிக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். டிசைபிள்ஷிப் டிமாண்ட்ஸ் அன் எக்ஸ்பிளிசிட் லைஃப் ஸ்டைல். வெளிப்படையான வாழ்க்கையை சீடத்துவம் எதிர்பார்க்கிறது. அல்லது கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக நாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். இங்கே யோவான் ஸ்நானகனை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜான் ஸ்போக் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். வென் ஜான் அப்பீல்ஸ் ஃபார் ரிப்பென்டன்ஸ் ஹி வாஸ் இன்வைட்டிங் இஸ் ஹியரர்ஸ் டு மேக் அ ராடிக்கல் பிரேக் வித்தின் தேர் சின்ஃபுல் பாஸ்ட் அண்ட் டு டர்ன் அ ஃப்ரெஷ் டு காட் who will come soon in judgment. ஒருவேளை யோவான் ஸ்நானகனுடைய அறைகூவல், அவருடைய பிரசங்கம், அவருடைய வல்லமையான செய்தி அவரை கேட்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற செய்தியாய் இருந்தது. நியாய தீர்ப்பு செய்கிற ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கத்தை செய்தார். ரிப்பென்டன்ஸ் இஸ் மோர் தேன் turning away from sin, it is also a turning to a fruitful life. இது பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறது மட்டுமல்ல கனிதருகிற வாழ்க்கைக்கு நேராக திரும்புகிறதாகவும் இருக்கிறது. நாம் ஒருபுறத்தில் பாவமான பழைய வாழ்வை விட்டு மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம், அதே நேரத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக கனிதருகிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். The one who repents should change his life completely. உள்ள மனம் திரும்ப தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதுதான் யோவான் ஸ்நானனுடைய செய்தியாக இருந்தது. ஜான்ஸ் மெசேஜ் டிமாண்டட் அ சேஞ்ச்ட் லைஃப். யோவான் ஸ்நானனுடைய செய்தி வாழ்க்கை மாற்றத்திற்கான செய்தியாக இருந்தது. அதை கேட்ட பல்வேறு நிலைகளில் இருந்த மக்கள் மனம் மாறி தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்வதாக தங்களை அர்ப்பணித்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த விசுவாசத்தில் வளர்கிறதாய், இயேசு கிறிஸ்துனுடைய கற்பித்தலை மனதிலே கொண்டு அதை பின்பற்றுகிறதாய், அவருக்கு சாட்சி பகர்கிறதாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்வது இறையரசு இவ்வுலகிலே அமைவதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இயேசுவானவர் தம்முடைய சீடர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவர் ஒருவர் அன்பு கூறவும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அழைக்கிறார். யோவான் 13:35 நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவர் இயேசுவின் சீடர்கள் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அன்பின் செயல்களின் மூலமாக காண்பிக்க வேண்டும் என்று இயேசுவானவர் அறைகூவல் விடுக்கிறார். ஜீசஸ் என்கரேஜ் ஹிஸ் டிசைபிள்ஸ் to love one another and to do good to one another. Jesus said to his disciples that by this people know that you are my disciples. இப்படி செய்வதின் மூலமாக நீங்கள் கடவுளுடைய சீடர்கள் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். Discipleship demands a self-disciplined life. ஒருவேளை சீடத்துவம் என்பது சுய கட்டுப்பாட்டோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறது. Self-denial is essential element in Christian discipleship. ஒருவேளை சுயத்தை வெறுத்தல், நான் என்கிற சுயத்தை வெறுத்தல் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் மனதார பின்பற்றுகிறோம் என்று மட்டும் நின்று விடாமல் நம்முடைய வாழ்க்கையின் அனுதின செயல்களிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்பது நம்முடைய விசுவாச பயணத்தில் வெளிப்படையாக காண்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் ப்ரீச்சிங் த காஸ்பல். ஒருவேளை நாம் சத்தம் போட்டு முழங்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம் அறிவிக்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதை காட்டிலும் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை செயல் பெரிய பிரசங்கமாக அமைகிறது. நம்முடைய தினந்தோற வாழ்க்கை நாம் பேசுகிற பேச்சை காட்டிலும் மிகுந்த சாட்சியை மக்களுக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் பல நூறாண்டுகள் நாம் இந்திய நாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த மாற்றங்களை நம்மால் காண இயலவில்லையே. ஏன் நம்முடைய பிரசங்கத்திலே அல்லது நற்செய்தி அறிவித்தலிலே அல்லது நம்முடைய பொது தொண்டு ஆற்றுவதிலே என்ன குறையை நாம் கண்டிருக்கிறோம்?
ஒருவேளை நாம் அதற்கேற்ற வாழ்க்கை வாழவில்லை என்கிறது ஒரு குறையாக இருக்கலாம். சமுதாயத்தில் நாம் மாற்றங்களை எதிர்பார்ப்போமானால் நாம் பேசுகிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிறவர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம். இட் இஸ் ஹை டைம் ஃபார் அஸ் டு ரீதிங்க் அண்ட் ரியாக்ட் ஸோ தட் வி கேன் பி குட் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் டிஸ்பிளேயிங் அ பெட்டர் விட்னஸ் டு அவர் ரிடீமர் அண்ட் சேவியர். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்வை பின்னோக்கி பார்த்து மீண்டும் ஒரு முறை புதுப்பித்து கொண்டு ஆண்டவர் விரும்புகிற சிறந்த சாட்சிகளாய் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துவாராக. ஆமீன். கீர்த்தனையில் 333 பாடல், எங்கும் புகழ் இயேசு ராசனுக்கே, ஏழில் மாட்சிமை வளர் வாலிபரே. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் தொற்று நோயினால் உலகமெங்கும் அமைந்து இழந்திருக்கிற சூழலில்
நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி படைக்கிறோம். நாங்கள் இந்த நோய்க்கிருமியை மேற்கொள்ளுகிறவர்களாக மட்டுமல்ல, மற்றவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க கற்றுக்கொள்ள கிருபை செய்திருக்கிறீர். இந்த சூழலில் திருச்சபையும் விசுவாசிகளும் செய்கிற நல்ல சமுதாய பணிகளுக்காக உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உலகம் முழுவதும் அமைதியை தருவீராக. உலகம் முழுவதும் சமாதானம் நிலவ அருள் தாரும். இந்த கொடிய தொற்று வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்காக பாடுபடுகிற உழைக்கிற மருத்துவர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற அலுவலர்கள் மற்றும் அரசு துறையினுடைய அலுவலர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் அனைவரையும் கரத்தில் கொடுத்து வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கும் ஆற்றலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, தங்களுடைய வாழ்வை இழந்தவர்கள், உயிரிழந்தவர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு நீர் போதுமானவராயிரும். உலகம் தரக்கூடாத ஆறுதலை, மனசமாதானத்தை தந்தருள்வீராக. மருத்துவமனைகளிலேயும் இல்லங்களிலேயும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய சிகிச்சைகளை ஆசிர்வதிப்பீராக. மேலும் இருக்கிற பொதுமக்கள் அனைவரையும் இரக்கமாய் கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு பாதுகாப்பை நீர் வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலேயும் இந்திய திருநாட்டுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிற தலைவர்களை உம்முடைய திருப்பணியில் வைத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை வழங்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்லை பகுதிகளில் இருக்கிற பதட்டங்கள் விலகவும், சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று சண்டைகள் இல்லாத சூழ்நிலைகள் நில அருள் தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்திருக்கிற சூழலிலே நாங்கள் வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ள கர்த்தர் உம்முடைய ஞானத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலேயும் ஆண்டவரே, இந்த தொற்று வியாதிக்காக சிகிச்சை அளிக்கிற அனைத்து மருத்துவர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதிலே இதிலே தங்களை இந்த திருப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அரசாங்க மருத்துவமனைகளிலேயும் தனியார் மருத்துவமனைகளிலேயும், குறிப்பாக திருச்சபையினுடைய மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் அனைத்திலேயும் உடைய கிருபையின் கரம் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அருகாமையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்காக, ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்காக, மற்றெல்லா மருத்துவமனைகளுக்காக, அதனுடைய பணியாளர்களுக்காக, மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உம்முடைய அருள் கூர்ந்து அங்கே சிகிச்சை பெற்றுக்கொள்ளவர்கள் நலம் பெற்று இல்லம் திரும்புகிற அனுபவத்தை நீர் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் திருச்சபையினுடைய தலைவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த சூழலிலே அவர்கள் நன்மையை செய்வதற்குண்டான பணிகளை செய்கிற போது நீர் அவர்களுடைய ஞானத்தினால் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இந்த வேளையிலேயும் நன்மை பிராலை திருச்சபை குடும்பத்துக்காக வேண்டுதல் செய்கிறோம். வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. தம்பதிகளை ஆசீர்வதிப்பீராக. தனியாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதத்திலே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை சிறப்பாக உமக்கென்று வழிபாடு நடத்துகிற ஒரு வாய்ப்பை நீ தந்து வருகிறீர். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போனாலும் அவர்கள் உம்முடைய நாம மகிமைக்காக செய்கிற ஒவ்வொரு பணிகளுக்காக நாம் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை உமது கரங்களில் இருக்கிறது. நீர் விரும்புகிற சாட்சிகளாக நீர் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பணியாற்றுகிற பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராய் இருப்பீராக. பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள், சிறு குழந்தைகள் அனைவருடைய திருக்கரத்தில் அவை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்லாண்டவரையும் தேவாலயிலேயும் சுகவீனமாக பலவீனமாக இருந்து சுகம் பெற்று வருகிற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமதி சுசிலா சபாரத்னம் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி. பரிபூர்ண சுகத்தை விடுதலை கட்டளையிடுவீராக. திரு சுவர்ணபாண்டியன் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி படைக்கிறோம். பரிபூர்ண விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல திரு சஞ்சய் ஐசக் அவர்களுக்காக உம்முடைய சம நன்றி படைக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி படைக்கிறோம். இந்த வேளையிலேயும் அன்பின் நல்ல ஆண்டவரே, சமுதாயத்தில் இருக்கிற தேவையுள்ள மக்களுக்காக, நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்களுக்காக, அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக தூத்துக்குடியிலே தங்களுடைய உயிரை இழந்திருக்கிற திரு ஜெயராஜ், திரு ஃபெனிக்ஸ் அவருடைய வாழ்க்கையின் அவர்களுடைய ஆத்மாவுக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே சமாதானத்தை தந்துள்ளவீராக. அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தாருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் அநியாயமாக தங்களுடைய உயிரை இழந்து பலியாகி இருக்கிறார்கள்.
ஆண்டவரே சமுதாயத்தில் நீதி நிலைநாட்டப்படவும் ஆண்டவரே அரசு துறை அதிகாரிகள் தங்களுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பவும் அதற்குரிய தண்டனை அவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக பொதுமக்களும் திருச்சபைகளும் குரல் எழுப்பவும் இதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே அப்படி நீதி கிடைக்க செய்ய போகிறதற்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இது போன்ற வன்கொடுமைகள் இனி நாட்டிலே நடவாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் சமுதாயத்தில் இருக்கிற மற்றெல்லாம் மனிதருக்காக கூட ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற ஒவ்வொருவர்களையும் இப்படி திருக்கரத்தில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையின் பணியாளர்களுக்காக, ஆயர்களுக்காக, அருளுறிஞர்களுக்காக, திருப்பணியாளர்கள் அனைவருக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, ஆண்டவர் சபை ஊழியர்களுக்காக உடைய சமூகத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உடைய அருள் கரம் இருப்பதாக. இந்த நாட்களிலே தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகிற அனைத்து ஊழியர்காரர்களையும் இரக்கமாய் கண்ணோக்கியர்களும் உடைய திருநாம மகிமைக்காக அவர்கள் தொடர்ந்து ஜீவிக்க செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்து எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலமல கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகிற பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். யாவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அருளும், தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும், தூய் ஆவியாகிய கடவுளுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரும் சமுதாயத்தில் உள்ள அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். 229வது கீர்த்தனை பாடல், முதலாம், இரண்டாம், நான்காம், ஆறாம் சரணங்களை பாடி ஆண்டவரை போற்றுவோம். Yeah.